வீடியோ பக்கம் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். சரியாக சொல்லணுன்னா 2010 வருஷம் இன்டர்நெட்டில் போடப்பட்ட ஒரு விளம்பரம் மட்டும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கிறதோட நிறைய பேர் கண்ணுலையும் பட ஆரம்பிக்குது. எப்படி இன்றைக்கி நம்ம தேவைப்படுற பொருளை ஓஎல்எக்ஸ் மாதிரியான ஒரு ஆப்பில் விளம்பரமாக போடுறோமோ அதே மாதிரி தான் அந்த நாள் போடப்பட்ட இந்த விளம்பரமும் இருந்திருக்கு. இந்த விளம்பரத்தை போட்டவன் அவனுக்கு வேணும்னு கேட்டது ஏதோ ஃபர்னிச்சர் சோஃபா செட் மாதிரியான பொருள் இல்லை, அவன் கேட்டது தான் கொலை செஞ்சு மனித கறியை சாப்பிடணும். இதுக்கு விருப்பம் இருக்க யாராச்சும் ஒருத்தர் தனக்கு வேணும்னு சொல்லி தான். சுவிட்சர்லாண்டை சேர்ந்த மார்க்கஸ் டுபேச் அன்னைக்கு தேதிக்கு பாப்புலராக இருந்த கிரேக்லிஸ்ட் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் ஒரு விளம்பரத்தை பார்க்குறாரு. இந்த விளம்பரம் யூரோப்பில் இருக்கக்கூடிய ஸ்லோவாக்கியாவை சேர்ந்த மேட்டச் குர்கோ அப்படிங்கிற ஒருத்தர்னால போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த விளம்பரத்தில் போட்டிருந்தது என்னன்னா, யாராச்சும் ஒருத்தரை நான் சந்திக்கணும், தன்னை சந்திக்கிறதுக்கு விருப்பம் இருக்கவரை தான் கொலை செஞ்சு அவர் கை கால்களை துண்டிச்சு சாப்பிடணும், இதுக்கு விருப்பம் இருக்க யாரு வேணா தன்னை மெயில் மூலமா தொடர்பு கொள்ளலாம்னு போட்டிருக்கு. இந்த விளம்பரத்தை பார்த்த மார்க்கஸ் ஏற்கனவே தான் பார்த்துட்டு இருந்த வேலையில ஏற்பட்ட ப்ரெஷர் காரணமாகவும் அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாம போன காரணத்தினாலையும் சூசைட் பண்ணணும்னு முடிவு பண்ணவரு. அதோட இந்த விளம்பரத்தை போஸ்ட் பண்ண குர்கோவும் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமரா இருந்திருக்காரு. ஒருவேளை குர்கோவும் அவனோட வேலையில ஏற்பட்ட ப்ரெஷர் காரணமா ஏதோ ஒரு விளையாட்டுக்காக இந்த மாதிரியான ஒரு விளம்பரத்தை போட்டிருப்பானோன்னு தோணிருக்கு. உடனே மார்க்கஸ் தனக்கு இதுல விருப்பம் இருக்கிறதா அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்டும் பண்றான். குர்கோ இதுக்கு ரிப்ளையா அவனுக்கு சொந்தமான மெயில் ஐடி அங்க கொடுத்துட்டு கன்வர்சேஷன் அதுக்கப்புறம் இங்க இருந்து அங்க கொண்டு போறான். கிட்டத்தட்ட ஒரு மாசம் இவங்க ரெண்டு பேரும் மெயிலேயே பேசிட்டு இருந்திருக்காங்க. நடந்த இந்த மெயில் கன்வர்சேஷன்ல குர்கோ சொன்ன ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். தான் போட்ட இந்த விளம்பரத்துல எந்த ஒரு பொய்யும் கிடையாது, தான் ஒரு ரேபிஸ்டோ இல்ல ஏதோ கேன்னு நினைச்சீங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த மாதிரி ஆரம்பிச்ச இந்த கன்வர்சேஷன் நாள் போக போக இன்னும் அதிகரிக்குது. ஒரு கட்டத்தில் குர்கோ தனக்கு கோழியோட ஈரலும் பன்னியோட ஈரலும் சாப்பிட ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி மனுஷங்களோட உடம்புலையும் எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிச்சது இந்த ஈரல் தான்னு சொல்கிறான். அன்னைக்கு குர்கோ அனுப்பின இந்த மெயிலை பார்க்குற வரைக்கும் இவ்வளோ நாள் நடந்த இந்த கன்வர்சேஷன் எல்லாம் குர்கோ ஏதோ டைம் பாஸ்க்காக பண்ணிட்டு இருந்தது தான் நினச்சிருக்காரு மார்க்கஸ். அன்னைக்கு அந்த மெயிலில் தான் இதுவரைக்கும் கொன்று சாப்பிட்டவங்களில் சில பேரோட உடல் பாகங்களை அனுப்பியிருக்கிறதா சொல்லி இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோவை அனுப்பியிருக்கான். அதோட இதுதான் எனக்கு பிடிச்ச வேலையும் கூடன்னு சொன்னதோட மார்க்கஸை எப்படி கொல்ல போகிறானோ அந்த மெயிலையே சொல்லியிருக்கான். கொஞ்சம் கூட மார்க்கஸ்க்கு வலிக்காம தான் அவனை கொல்ல போகிறதாகவும் மயக்க ஊசியை போட்டுட்டு மார்க்கஸ் மயக்கத்தில் இருக்கப்ப தான் அவன் ஹார்ட்டில் கத்திய வச்சு குத்தி கொலை செஞ்சுட்டு அவன் உடம்ப பல நாள் வச்சு பொறுமையா தான் சாப்பிட போறதாகவும் சொல்றான். இந்த மெயில பார்த்ததும் தான் இவ்வளவு நாள் குர்கோ பேசினது பொய் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. உடனே பயந்து போய் மார்க்கஸ் இந்த விஷயத்தை எல்லாம் அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொடுக்கறாரு. சுவிட்சர்லாந்து போலீஸும் இன்டர்போல் மூலமா ஸ்லோவாக்கியா போலீஸ்க்கு தகவல் கொடுக்கறாங்க. அவங்களும் இந்த விளம்பரத்தை பார்த்த நாள்ல இருந்தே இவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில ஈடுபட்டு இருந்ததாகவும் சொல்றாங்க. எப்படியாச்சும் பிளான் பண்ணி இவன் இருக்க இடத்தை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. உடனே குர்கோ அனுப்பின அந்த மெயிலுக்கு எங்க மீட் பண்ணலாம் எப்ப மீட் பண்ணலாம்னு கேட்டு மார்க்கஸ் ரிப்ளை பண்ண வைக்கிறாங்க. குர்கோவும் இந்த நாள் இத்தனை மணிக்கு ஸ்லோவாக்கியால தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில சந்திக்கலாம்னு சொல்லி அட்ரஸ் அனுப்புறான். அதோட நம்ம சந்திச்சு முடிச்ச கையோடயே சொன்ன மாதிரியே உங்களை என் வீட்டுக்கு கூட்டு போய் கொஞ்சம் கூட வலிக்காம கொலை பண்ணி கறிய சாப்பிட்டுக்கிறேன்னு ரிப்ளை பண்றான். சொன்ன அந்த டேட்டுக்கு போலீஸோட சேர்ந்து போய் அவனை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. போலீஸ் தன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட குர்கோ அவனோட துப்பாக்கியை எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். போலீஸ்க்கும் குர்கோக்கும் நடந்த இந்த சண்டையில அதே இடத்துல குர்கோ சுட்டு கொல்லப்படுறான். ஆனா இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் யாருனாலும் ஈஸியா நம்ப முடியாத மாதிரி இருந்திருக்கு. குர்கோவோட வீட்டுல இருந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து மனித உடல் பாகங்களை எடுக்கிறாங்க. இவனோட மெயிலை செக் பண்ணி பார்க்குறப்ப தான் அந்த உடலுக்கு சொந்தமானவங்க 20 வயசான லூசியா அப்படிங்கிறவங்களும் 30 வயசான எலேனா அப்படிங்கிறவங்களும் தெரிய வருது. இந்த ரெண்டு பேரும் அவங்களோட சொந்த விருப்பத்தினால தான் அங்கே வந்து குர்கோவை சந்திச்சதும் அவங்க விருப்பத்தோட தான் குர்கோ அவங்கள கொன்று கறியை கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ நாள் சாப்பிட்டதும் அந்த மெயில் மூலமாக தெரிய வருது. ஆனால் இதுவரைக்கும் குர்கோ கொன்று சாப்பிட்டது இந்த ரெண்டு பேர் தான்னு யாருனாலையும் நம்ப முடியல. காரணம் அன்னைக்கு தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 30 பேர் அந்த ஏரியாவில் காணாமல் போயிருக்காங்க. ஒருவேளை அவங்களும் குர்கோனால கொல்லப்பட்டு சாப்பிடப்பட்டிருக்கலான்னு தான் நம்பப்படுது. இந்த ஒரு சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோல சந்திப்போம். Until then, this is Vicky signing off. Take care.